108 வைணவ தேசங்களில் 33 திருவைகுந்த விண்ணகரம். மூலவர் வைகுந்தநாதன், தாமரை கண்ணுடைய பிரான். உபயநாச்சிமார்களும் வீற்றிருக்கின்றனர். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் உற்சவர்களும் அதே கோலத்தில் உள்ளனர்கள். தாயார் வைகுந்தவல்லி. தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கரணி, உதங்க புஷ்கரணி, வீரஜா தீர்த்தம். விமானம் அனந்தஸ்திய வர்த்தக விமானம். பிரதக்ஷம் உபரி சரவசு உதங்க மகரிஷி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். திருவைகுந்த விண்ணகர திவ்ய தேசம். திருநாங்கூர் தலத்தில் உள்ள வடக்கு பிரகாரத்தில் அமைந்திருக்கும் கோவிலாகும். மூலவர் வைகுந்தநாதன். வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கே பார்த்து சேவை சாதிக்கிறார். இவன் தாமரை கண்ணுடைய பிரான் என்ற பெயரும் பெற்றவன். வைகுந்தவல்லி தாயாரும் அருள் பாலிக்க இங்கு எழுந்தருள் இருக்கிறார். பகவான் வைகுந்தத்தில் வீற்றிருந்த கோலத்தோடு இருப்பது போல இங்கும் இருப்பதால் இந்த தலம் திருவைகுந்த விண்ணகமாயிற்று. திருமங்கையாழ்வாரின் திவ்ய பாரசங்கள் இந்த பெருமாளுக்கு அணியென திகழ்கின்றன. ஆழ்வார் நின்றே நீ நாங்கூர் வைகுந்த விண்ணகரை வணங்கி என்று கூறுகிறார். பரமபதத்துக்கு சமமான தலம். பெருமாள் தாமரை பீடத்தின் மீது வலக்காலை மடக்கி குத்திட்டு வைத்து இடக்காலை கீழே தொங்கவிட்டும் உள்ளார். இடக்கரம அரவத்தின் மேல் வைத்தும் பின் இரு கரங்களில் சக்கரம் சங்கும் தலைக்கு பின்புறமும் 5 தலைகள் உடைய ஆதிசேடின் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். பூமி தேவிக்கு அருகில் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் உள்ளார். இங்கு நரசிம்மர், அரங்கநாதர், வைகுந்தநாதர், நம்மாழ்வார், சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் உள்ளன. பரமபதத்தில் உள்ள விரஜாத் நதி இங்கு லக்ஷ்மி தீர்த்தமாக உள்ளது. உதங்க முனிவரும் இத்தலத்தில் மோட்சம் கிடைத்தது. இம்சகன் என்னும் கொடிய அரக்கர்களை திருத்துவதற்காக இறைவன் அவனை திருத்தலத்தில் வரச் செய்து இங்குள்ள திருக்குளத்தின் நீரை பருக வைத்தார். அந்த புஷ்கரனை நீரை பருகியதும் இம்சகனுடைய கெட்ட எண்ணங்களை அவனை விட்டு விலகியது. எவ்வளவுக்கெவ்வளவு கொடிய செயல் புரிந்தானோ அத்தனைக்கத்தனை தரும் காரியங்களில் இறங்கி நிறைய புண்ணியத்தை சம்பாதித்து இறைவனது அன்புக்கு பாத்திரமானான். மற்ற திருமால் கோவிலில் உள்ள விமானத்திற்கும் இந்த வைகுந்த விண்ணகர பெருமாள் கோவில் விமானத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. விமானத்தின் கிரிவல பகுதியில் தென்புறத்தில் நரசிம்மரும் வடக்கு பகுதியில் வைகுந்தநாதர் உருவமும் சிதையில் படிக்கப்பட்டுள்ளன. குடும்ப பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும், உறவினர்களால் போட்டி பொறாமை ஏற்படாமல் தடுக்கவும், அறுவை சிகிச்சை நல்லபடியாக வெற்றியை தரவும், பில்லி சூனியம் ஏவல் இவைகளின் பாதிக்கப்படாமல் இருக்கவும், இங்கு வந்து பெருமாளை முறைப்படி வேண்டி பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் எதிர்பார்த்த பலனை அடைய முடியும்.